ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் ஒன்று ஒன்றா டீச் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இந்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் லூகாஸ் டெஸ்ட். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, இந்த லெசனில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ அதனால தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். லூகாஸ் டெஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த வீடியோ. ஸோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஷினை நீங்கள் படிச்சுருங்க. ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ எப்போதுமே ஒரு டெஸ்ட் பண்ணும்போது அதில் என்ன ப்ரொசீஜர் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் ரிசல்ட், ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு 5 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரைமரி ஆல்கஹால்னால் என்ன, செகண்டரி ஆல்கஹால்னால் என்ன, டெர்ஷரி ஆல்கஹால்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா R CH2OH. ஆர் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் அல்கைல் குரூப், இட் ரெப்ரசன்ஸ் அண்ட் அல்கைல் குரூப். ஒரே ஒரு அல்கைல் குரூப் ப்ளஸ் CH2OH அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரைமரி ஆல்கஹால். ரெண்டு அல்கைல் குரூப் ப்ளஸ் CHOH இருந்துச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். மூணு குரூப் அல்கைல் குரூப் ப்ளஸ் COH இருந்துச்சுன்னா டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ உங்களுக்கு அல்கைல் குரூப் ஐடியா இல்லை அப்படின்னா இதான் CH3, C2H5 இது மாதிரி இருக்கிறது தான் அல்கைல் குரூப். ஸோ உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா கூட CH2OH குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரைமரி ஆல்கஹால், CHOH இருந்துச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால், COH இருந்துச்சுன்னா டெர்ஷரி ஆல்கஹால். சிம்பிளாக. ஸோ இந்த இப்போ ஒரு ஆல்கஹால் உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க, லேபில் போய் நீங்கள் ஏதோ ஒரு ஆல்கஹாலை வாங்குறீங்க, அது ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து லெபார்டரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச டெஸ்ட்டு, இதை நம்ம தியரட்டிக்கலாக ஈக்குவேஷன் வைஸ் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன, இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பிஹேவியர் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ். ஆர் அப்படின்னா அல்கைல் குரூப், NO2னா நைட்ரேட். ஸோ அல்கைல் நைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி NO2 வந்து நைட்ரோ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இது அல்கேன், ஸோ நைட்ரோ அல்கேன்ஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ நைட்ரோ அல்கேன்ஸோட பிஹேவியர் வச்சு தான் இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ப்ரொசீஜர் வந்து 3 ஸ்டெப் தான், 1, 2, 3. ஸோ இது மாதிரி நீங்கள் ஹின்ஸாக எழுதி வச்சுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதோட நோட்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன், PDF. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆல்கஹால் எடுத்து அதை அயோடின் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸில் நம்ம போடும்போது இந்த ஆல்கஹால் வந்து அல்கைல் அயோடைடாக மாற்ற போகிறோம். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஈக்குவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு அல்கைல் அயோடைடை AgNO2 சில்வர் நைட்ரேட்டோட நான் ரியாக்ட் பண்ண விடும்போது எனக்கு நைட்ரோ அல்கேன்ஸ் கிடைக்குது. அந்த நைட்ரோ அல்கேன்ஸை நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்டை KOH-ஓட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட் வந்து எனக்கு ரெட் கலராக இருந்துச்சுன்னா அது ப்ரைமரி ஆல்கஹால், 1 டிகிரினா ப்ரைமரி. இந்த ரிசல்ட் எனக்கு ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். இந்த ரிசல்ட் எனக்கு கலரே வரல அப்படின்னா அது டெர்ஷரி ஆல்கஹால். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ இதுக்கு ரியாக்ஷன் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை எதை ஆட் பண்ணுறோன்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியாக்ஷன் எப்படி ஈஸியாக எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ரைமரி ஆல்கஹால்கான இந்த டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஆல்கஹால்னால் என்ன சொன்னேன், ஒரு ஆர் குரூப்பும் CH2OH இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ CH2OH வர மாதிரி ஒரு ஆல்கஹால் நம்ம எடுக்க போகிறோம். இட் இஸ் நத்திங் பட் அண்ட் இத்தனால், எத்தில் ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எத்தில் ஆல்கஹாலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3CH2OH, இதுக்கு பேர் தான் எத்தில் ஆல்கஹால். ஸோ எத்தில் CH3CH2 அப்படின்னா எத்தில் குரூப், OH ஆல்கஹால். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், எந்த ஒரு ஆல்கஹால் எடுத்தாலும் அதை வந்து அயோடின் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸில் போடணும். ஸோ அயோடின் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ இது என்னவா மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகிச்சுக்கலாம், இந்த OH-க்கு பதிலாக இந்த அயோடின் வந்து இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த OH-க்கு பதிலாக இந்த அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ண போதும். அப்போ என்ன நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும், CH3CH2, OH வெளியே போயிடுச்சு, அயோடின் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே ஐ கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொன்னேன், எத்தனால் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே அயோடின் வந்திருக்கு. ஸோ ஒரு எத்தில் குரூப்பில் அயோடின் வந்திருக்கு. ஸோ எத்தில் அயோடைடு அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அயடோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எத்தில் அயோடைடு அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி எழுதாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. செகண்ட் ஸ்டெப் என்னது, கிடச்ச ப்ராடக்டை AgNO2-ஓட நம்ம என்ன செய்ய போகிறோம், ரியாக்ட் பண்ண விட போகிறோம். இது ஃபஸ்ட் ஸ்டெப், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்ய போகிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த CH3CH2I கிடச்சதா, அதை வந்து AgNO2-ஓட ரியாக்ட் பண்ண விட போகிறோம்.
இப்படி தனித்தனியாக எடுத்து எழுதணும்னு கிடையாது, ஒரே ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிடலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக எழுதுகிறேன், நீங்கள் புக்கில் இருக்கிற ரியாக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏஜி அன்னோட்டோட நம்ம ரியாக்ட் பண்ண விடும்போது இந்த அயோடினும் அயோடின் பதிலாக இந்த அயோடின் வெளியே போயிட்டு இந்த N02 வந்து இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த ஏஜியும் இந்த ஐயும் சேர்ந்து ஏஜி ஐயா வெளியே போயிடும். நல்லா கவனிங்க, இந்த ஏஜியும் இந்த ஐயும் சேர்ந்து ஏஜி ஐயா வெளியே போயிடும். அப்போ இந்த ஐயோட இடத்துல இந்த N02 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அப்போ CH3 CH2 NO2. அப்போ இது ஈத்தேன் தெரியும், இது நைட்ரோ தெரியும். ஸோ இது நைட்ரோ ஈத்தேன் இல்லாட்டி எத்தில் நைட்ரேட் அப்படின்னா எழுதிக்கலாம், நைட்ரோ ஈத்தேன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், கிடச்ச இந்த நைட்ரோ ஈத்தேனை எதோட ரியாக்ட் பண்ண விடணும், H1O2. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் தான் அப்படியே எழுதுகிறோம், CH3 CH2 NO2. இதை எடுத்து HNO2வோட ரியாக்ட் பண்ணணும். பட் நம்ம இந்த HNO2 அப்படி எழுத போகிறதில்ல, நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தேவைப்படுறதுனால நான் இது இப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள், HONO. இதில் என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் அப்படியே போட்டுட்டேன், ஒரு நைட்ரஜன் அப்படியே போட்டுட்டேன், ரெண்டு ஆக்சிஜன் இருக்கிறத நான் பிரித்து எழுதியிருக்கேன், இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ எதுக்கு இப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள், ஸோ நம்மளுக்கு ஆன்சர்ஸ்க்காண்டி தான் அப்படி எழுதுறோம். நல்லா கவனிங்க, ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க H2 இதில் இருக்க ஒரு O. நல்லா கவனிங்க, இதில் இருக்க H2 இதில் இருக்க ஓ ரெண்டும் சேர்ந்து என்னவா போவோம், H2O வாட்டராக வெளியே போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, CH3 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வெறும் சி மட்டும்தான் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, சி மட்டும்தான் இருக்குது. இங்கே NO2 இருக்குது, அந்த NO2 அப்படி எழுதிட்டேன். இந்த ஹைட்ரஜன் போன இடத்துல இந்த ஓ வெளியே போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது HON. ஸோ இந்த ஹைட்ரஜன் போன இடத்துல இந்த NOH வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ அப்போ NOH அப்படின்னு வந்துடும். கார்பன் நைட்ரஜன் எப்போதுமே டபுள் பாண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணும், ஸோ அதனால் நான் இங்கே டபுள் பாண்ட் போட்டேன். புரிஞ்சா, H2O வெளியே போயிடுச்சு, இந்த மூணு ஆட்டம் வந்து இந்த ஹைட்ரஜன் இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரை ஃபர்தராக எதோட ரியாக்ட் பண்ணோட சொன்னேன், KOH-ஓட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த கே போய் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ CH3 சி டபுள் பாண்ட் NO ஹைட்ரஜன் பதிலாக இந்த பொட்டாசியம் ஓகே அப்படின்னு பேரும். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும், இந்த ஹைட்ரஜனும் இந்த OH-ம் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஓகேவா, ஸோ ரெட் கலரில் இருக்கிறதுனால இந்த ஆல்கஹால் வந்து ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் லெபார்ட்ரியில் போய் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம தியரட்டிக்கலாக படிக்கிறோம், அதனால் நம்மளுக்கு இதில் தெரியாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்க போகிறேன். செகண்டரி ஆல்கஹால் வந்து CH3 அதே தான், CH2OH-னு எடுத்தோமா, இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஸோ இதில் வந்து CHOH குரூப் இருக்கணும். ஸோ அப்போ CH3 CH OH CH3. ஸோ இதுதான் நம்ம செகண்டரி ஆல்கஹால்ஸ் எடுக்க போகிறோம். இந்த செகண்டரி ஆல்கஹாலோட அதே தான், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செஞ்சோம், பாஸ்பரஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடின். அப்போ என்ன செய்யும், OH-க்கு பதிலாக இந்த அயோடின் போய் சேர்ந்துடும். ஸோ அப்போ CH3 CH CH3 இந்த இடத்த நம்மளுக்கு OH-க்கு பதிலாக என்ன வந்துடும், அயோடின் வந்துடும், ஒரு அயோடின் வந்துடும். ஓகேவா, இதுதான் செகண்ட் ஸ்டெப், சாரி ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், AgNO2-ஓட ரியாக்ட் பண்ண விட போகிறோம். புக்கில் இருக்குமா, நான் சிம்பிளாக எழுதிட்டேன். ஸோ AgNO2-ஓட ரியாக்ட் பண்ணும்போது இந்த அயோடினுக்கு பதிலாக இந்த NO2, போனதில் பார்த்தா அதே ஸ்டெப்ஸ் தான், இந்த அயோடினுக்கு பதிலாக இந்த NO2 இங்கே வந்துடும். ஸோ அப்போ CH3 CH NO2 CH3 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா, இது வந்து 2 நைட்ரோ ப்ரோப்பேன், 1 2 3 செகண்ட் பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்குது. ஸோ 2 நைட்ரோ 1 2 3 மூணு கார்பன் இருந்தால் அது ப்ரோபேன். அதே மாதிரி இதுக்கு நேம் சொல்லுங்கள், 1 2 3 செகண்ட் பொசிஷனில் அயோடோ இருக்குது. ஸோ அப்போ 2 அயோடோ இது ஒரு ப்ரோபேன், அவ்வளோதான், சிம்பிளாக எழுதிடலாம். ஓகேவா, இது ப்ரோபேன் 2 வால் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், கிடைக்கிற ஆன்சரை ஃபர்தராக HONO-வோட ரியாக்ட் பண்ண விடுவோம். தட் இஸ் நத்திங் பட் நைட்ரஸ் ஆசிட். அப்போ நம்மளுக்கு என்னாகும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகணும், இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் இதில் இருக்க ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இது ரெண்டும் சேர்ந்து H2O-வாக வெளியே போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது, இந்த NO மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த NO போய் இந்த ஹைட்ரஜனோட இடத்த ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ அப்போ CH3 ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, சி மட்டும்தான் இருக்குது, கீழே NO2 இருக்குன்னு அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த NO வந்து இங்கே வரப்போகுது. ஸோ அப்போ இந்த NO மேலே எழுதிக்கிறேன், நீங்கள் சைடில் எழுதினாலும் கரெக்ட் தான், மேலே எழுதினாலும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு CH3 இருக்குது, அப்படியே போட்டேன். ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம இதோட ரியாக்ட் பண்ணிவிடுவோம், KOH ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரொசீஜர். ஸோ KOH-ஓட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கலர் கிடைக்கிது அப்படின்னா ப்ளூ கலரில் கிடைக்குது, லேபில் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அப்போ அந்த ப்ளூ கலர் இருக்கனால இதை நான் என்னன்னு சொல்கிறேன், செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ டேர்ஷரி ஆல்கஹால்கானது. ஸோ டேர்ஷரி அப்படின்னாலே கார்பனை சுற்றி மூணு குரூப் போட்டுருங்க, சிஹெச்3 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 ஓகேவா. இங்கே ஒரு ஓஹெச். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், சிஓஹெச் குரூப் இருந்தால் டேர்ஷரி, இப்போ சிஓஹெச் வந்துருச்சு. 1, 2, 3 ஆல்கேல் குரூப் இருக்குது. ஸோ இதான் டேர்ஷரி ஆல்கஹால். ஃபஸ்ட் அதே மாதிரி தான், இதை ஃபஸ்ட் இதோட ரியாக்ட் பண்ண விடுவோம், பாஸ்பரஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடினில் ரியாக்ட் பண்ணுவோம். இந்த ஓஹெச் இடத்துல இந்த அயோடின் வந்துடும். ஸோ அப்படியே எழுதிடலாம், சிஹெச்3 இங்கே சிஹெச்3 இங்கேயும் சிஹெச்3, ஓஹெச்க்கு பதிலாக அயோடின் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், AgNO2 ரியாக்ட் பண்ண விடுவோம். அப்போ அந்த அயோடினுக்கு பதிலாக இந்த NO2 அப்படி இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ சிஹெச்3 சிஹெச்3 இந்த அயோடினுக்கு பதிலாக இந்த NO2 வந்துடும், NO2 அப்படியே போட்டுடலாம். ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம இதோட ரியாக்ட் பண்ண விட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஸ் ஆசிட், தட் இஸ் நத்திங் பட் HONOட ரியாக்ட் பண்ணி விடுவோம். ஸோ இதிலே நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்காது, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைக்காது. ஸோ ரியாக்ஷன் நடக்காதனால இட் ஃபார்ம்ஸ் நோ கலரேஷன். ரியாக்ஷனே நடக்கலை, அப்போ நம்மளுக்கு எப்படி கலர் காமிக்கும்? ஸோ இட் இஸ் நோ கலரேஷன். ஸோ இதிலேருந்து இந்த நோ கலரேஷன்லேருந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட் இஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் விக்டர் மேயர் டெஸ்ட். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஐ ஆம் ரெடி டு ஆன்சர் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.